வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எங்க போக போறோம்னா, பழனி கிட்ட இருக்கிற ஒரு சித்தரோட ஜீவ சமாதிக்கு தான் வந்து போக போறோம். அந்த சித்தர் பேரு பழனி சுவாமி என்கிற மூட்டை சுவாமிகள். அவர் ரொம்ப ஃபேமஸான சித்தரும் கூட. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரோடு தான் வந்து பழனி டு திண்டுக்கல் போகிற ரோடு. இந்த ரோட்டில் பழனியிலேருந்து 12 கிலோமீட்டர் தள்ளி கனகம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் வந்து சித்தரோட ஜீவ சமாதி வந்து இருக்குது. கனகம்பட்டி போனதுக்கப்புறம் வந்து சித்தரோட ஜீவ சமாதி போகிறதுக்கு வந்து நேவிகேஷன் போர்டு நிறைய வச்சுருப்பாங்க. நம்ம போனதுக்கப்புறம் ரைட்டில் வந்து ஒரு சின்ன ரோடு வந்து போகும், அந்த ரோடு தான் இது. இந்த ரோட்லேயே அப்படியே நேராக போயிட்டே இருந்தோம்னா ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து மோகன் தோட்டான்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்துல தான் வந்து சித்தரோட ஜீவ சமாதி வந்து இருக்குது. போகிற வழியில் லெஃப்ட் சைடு ஃபுல்லும் பருத்தி தோட்டம் வந்து இருந்துச்சு. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான மலை வரப்பெல்லாம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் வந்து, இங்கே இளநீ வந்து 20 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க, நம்ம ஊரில் எல்லாம் 40 ரூபாய்க்கு வித்துட்ருக்காங்க. இந்த லெஃப்ட் திரும்பினவுடனே நேராக கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து கோயில் வந்துடும். இங்கே வந்து ஓன் வெஹிக்கிள், 2-வீலர், 4-வீலர் அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து பழனிலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இருக்கு. அதே மாதிரி விசேஷ நாள்லையும் ரெகுலராக வந்து வண்டி வந்து நிறைய விட்டுட்டு இருப்பாங்க. நாங்கள் போனது வந்து ஆவணி கடைசி சனிக்கிழமை, அதனால கூட்டம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. உள்ளே போனவுடனே முன்னாடி வந்து நீங்கள் நிறைய கடைகளை வந்து நோட் பண்ணலாம். அங்கே சித்தரோட டாலரு, அதுக்கப்புறம் பேனா, ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் பூஜை ஜாமானெல்லாம் வந்து நிறைய வித்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பேப்பர் பேனை வந்து விற்பாங்க. அது எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த கடையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்னா இது மாதிரி கல் வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னா கர்ம வினை போக்கும் கல் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர் வந்து உயிரோடு இருக்கும்போது யாராவது பக்தர்கள் பார்க்க வந்தாங்கன்னா இந்த கல் மாதிரி இது மாதிரி அடுக்கி வைக்க சொல்லுவாராமா. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்னா சித்தரோட வீடு வந்து இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண கட்டில், அதுக்கப்புறம் சேர் இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க காட்சிக்காக. அதே மாதிரி சித்தரோட வீட்டுக்கு ரைட் சைடில் வந்து கிணறு இருக்கும், அது வந்து எப்போவுமே வத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தரோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து விரிஞ்சி மரம்னு ஒரு மரம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேப்பர் பேனாக வச்சுட்டு நம்ம வேண்டுதல் வந்து எழுதி அதில் கட்டி வச்சோன்னா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மரத்தக்கீழே இது மாதிரி கல் வந்து நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது ரெண்டு விதமாக சொன்னாங்க. ஒன்று வந்து கர்ம வினை தீர்க்கறக்காகவும், இன்னொன்று புதுசாக வீடு கட்டுறவங்க வந்து அடுக்கி வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சித்தர் வந்து ஒரு இடத்துல ரெகுலராக உட்காந்துருந்தாரு. அந்த இடத்துலையெல்லாம் வந்து இப்போ அமர தீபம் வந்து வச்சுருக்காங்க. சித்தரோட வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். இங்கே தான் வந்து சித்தர் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. இங்கிருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம்னா அவரோட ஜீவ சமாதிக்கு வந்து போயிடலாம். இதுதான் அவரோட ஜீவ சமாதி. நம்ம நேராக வந்து உள்ளே போக முடியாது. கோயில் அமைச்சிருக்கிற மாதிரி வழி வந்து அமைச்சிருக்காங்க. அதில் உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். உள்ளே வந்து வெறுங்காலம் நடந்து போகையில் அக்குபஞ்சர் எஃபெக்ட் வந்துருந்தது, அது நல்லா இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து சித்தரோட ஜீவ சமாதிக்கு வந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், மக்களோட கூட்டம் வந்து நிறையா இருந்துச்சு. இங்கே சாமிக்கு பூஜை பண்ணுற மாதிரி ரெகுலராக வந்து பூஜை பண்ணுறாங்க. அதாவது வந்து 6 கால பூஜை பண்ணுறாங்க. அமாவாசை பௌர்ணமி அப்போ வந்து நைட்டு 12 மணிக்கு பூஜை பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுறனாலும் பண்ணலாம், யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு வழியா கூட்டத்தை எல்லாம் மீறி நாங்க சாமி வந்து தரிசனம் பண்ணிட்டோம். தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் வந்து விபூதி வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம்னா வந்து அன்னதான பந்தல் வந்து இருக்கும். இதுதான் அந்த அன்னதான பந்தல். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து 3 வேளைக்கு வந்து அன்னதானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் டொனேஷன் நீங்கள் கொடுக்கணுனாலும் அதுக்கு தனியாக வந்து ஆஃபீஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து மக்கள் வந்து ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின்டாக இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் வந்து க்யூ வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்க, யாரோட கைடன்ஸும் இல்லாமல். அந்த நாளைக்கான பாடம் வந்து நாங்கள் கோயிலேருந்து வெளியே வரும்போது எங்களுக்கு வந்து கிடைச்சிது. அது வந்து இவர்கிட்டருந்து தான் கிடைச்சிது. அவர் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணாரு, அது பார்க்கும்போது ஒன்று வந்து புரிஞ்சது. அது என்னன்னா எல்லா கதவையும் வந்து சவுட்டு மணிக்கு வந்து தட்டக்கூடாது, நமக்கான கதவை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி தட்டினா வந்து ஜெயிச்சிடலாம்னு சொல்லி புரிஞ்சது. அப்புறம் அவருக்கு வந்து ஒரு டாட்டா காட்டிட்டு சந்தோஷமாக அங்கிருந்து கிளம்பிட்டோம். ஸோ அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.